ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிஸப்பாயிண்டடா இருந்தது அந்த கிளைமேக்ஸ்ல. முக்கியமா சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கலாம், ஆனா பிஜிஎம் வைஸ் எல்லாம் நல்லா இருந்தது. படம் செம்மையா இருக்கு, கேஜிஎஃப்க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லலாம். யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகல, பட் இது தனி யூனிவர்ஸா எடுத்து கேஜிஎஃபோட யூனிவர்ஸ்க்கு சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. பட் இது ஒரு தனி யூனிவர்ஸாக கொண்டு போகிறாங்க, பார்ட் டூக்கு லீட் கொடுத்துருக்காங்க. படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, சலாக தான் ப்ரோ. எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பிரசாந்தில் ஏமாத்திரான்னு சொல்லலாம். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப்லாம் கதையை நவுருது, அது எதுக்கு நவுறுதுன்னு தெரியல, ரொம்ப மக்கையாக போகுது. பிரபாஸ் வந்து கேமியா பண்ணுறாரு படத்தில், வந்து அவர் வச்சு மீதியெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவர் ஒன்றும் டேலர் டெலிவரி ஆகட்டும், இது வந்து ஒரு எமோஷனலாக கண்ணியாகல ஜி. பெருசாக எதுவுமே இல்லை ஜி, அந்தளவுக்கு எலிவேஷன் ஷாட்லாம் வைக்கிறாங்க, ஒன்றுமே ஃபீல் ஆகல. கேஜிஎஃப் போட்டிருந்தா கூட இன்னொரு தடவை பார்த்துட்டு போயிருப்பேன் நான். இந்த படத்தை போட்டுட்டு எப்படி இருக்கு படத்தை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறாங்க? எதுவுமே இல்லை ஜி, பாசிட்டிவாக அப்படியே யோசிக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்களேன். ஒரே தலை வலிக்குது, என்னப்பா தெரியாமல். ஆமாம் ப்ரோ, அதான் ரொம்ப தலை வலிக்குது. ஏன்னா கேஜிஎஃப் அந்த மாதிரி பார்த்துட்டோம்ல, அதே உட்காந்து பார்த்துட்டு அதே மாதிரி பார்க்கறதுக்கு எதுக்கு வந்து. எனக்கு ஓகே தான், சாங்ஸ் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் எனக்கு அவ்வளோ சொல்லிருந்தாங்க.